வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யா சோமன் கிச்சன் எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் இருக்கும் காரக்குழம்பு இருக்கும் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா சுரக்காக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடையில் ரெசிப்பியும் செஞ்சு சாப்பிடுங்க சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதும் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துட்டு கூடவே பத்து பூன்னு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது நல்லா வதங்குனதுமே பொடியாக கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் விடணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதில் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா வதங்கணும் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் வதங்கிச்சுனா போதும் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியாச்சு இந்த டைமில் நம்ம தோல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் இந்த கடையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் சுரக்காயிலே தண்ணி விடும் அப்படின்றதுனால கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது தக்காளியிலிருந்தும் தண்ணி விடும் அதனால நமக்கு அந்த அளவுக்கு தண்ணியே போதுமானது ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட அந்த கடையில் நல்லா இருக்காது அதனால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு விசில் அளவுக்கு வச்சு எடுத்துருங்க ஏழு விசில் அளவுக்கு வச்சு எடுத்தால் தான் அந்த சுரக்காய் நல்லா வெந்து வரும் அப்போ நம்ம கடையிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஏழு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை மற்ற வச்சு நம்ம கடைஞ்சிக்க போகிறோம் இப்போ கடைஞ்சி எடுத்தாச்சு சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சாதத்துக்கு தொட்டு பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பு வந்து சாம்பார் தான் வைக்கணும் காரம் குழம்பு தான் வைக்கணுன்றதுல இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் ஸோ நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ